நீ வந்து தலைய பத்தி பேசின. ஆமா நான் வந்து இப்ப தலைபதி விஜய பத்தி பேச பேசதன அவனோ அதான் சட்டம் அவனோ அதான சட்டம் அதேதான். என்ன அப்படினா நம்ம விஜய் வந்து கத்தி படத்துல நடிச்சிட்டு இருக்கார்ல, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா சோ நாலு சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சம ட்விஸ்ட். யார் கம்போஸ் பண்ணிருக்காரு அப்படினா தனுஷ். மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரா? பாட்டு எழுதிருக்காரியா? அதனை பார்த்து நீ கம்போஸ் பண்ணிருக்காரு. அதையும் கம்போஸ்னு சொல்லலாமே. ஐயோ ராஜ் குட்டி. ஓகே சொல்லு. அவர் வந்து பாட்டு எழுதிருக்காராம். அவர் இதுக்கு முன்னாடி தனுஷ் பாட்டு எழுதிருக்காரா? ஆமா என்ன அதிசயமா கேக்குற. இதுக்கு முன்னாடி அவர் படங்கள்ல பாட்டு எழுதி அவர் பாடிருக்காரு. என்னன்னலாம் கலவலாம் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கு. சோ ப்ரீவியஸாவே அவரோட படங்கள்ல வந்து அவர் பாட்டு எழுதி அவரே பாடியும் இருக்காரு. அந்த சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. அனிருத் பார்த்தாக்கா தனுஷோட படத்துல தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆனார் இல்லையா, அவர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. மூணு படத்துல தான் வந்தாரு. அந்த படத்துல எல்லா சாங்ஸ்மே சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே ஹிட். சோ அதுல சம கெமிஸ்ட்ரி நம்ம தனுஷ்கும் அனிருத்கும். சோ இந்த கத்தி படத்துலயும் வந்து மியூசிக் டைரக்ஷன்ல இவர் ஒரு சாங், அதாவது தனுஷ் ஒரு சாங் கம்போஸ் பண்ணிருக்காரு. அவரே தான் பாடுறதாவும் இருக்காராம். விஜய்க்கு அவர் குரல் கொடுக்கறாருப்பா பாட்டுல. விஜய் தான் வந்து மத்தவங்களுக்கு பாடியிருக்காரு. விஜய் அவருக்கே பாடுவாரு. அவரு விஜயோட வாய்ஸ் வந்து நல்ல பெக்யூலர் வாய்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தனுஷ் அவங்க அம்மா பெரிய சிங்கர்ல, விஜய் சாரோட அம்மா. சோ அந்த வாரிஸ்ல அவரும் சூப்பரா பாடுவாரு. இப்ப அவருக்கு பாடுறாரா நம்ம தனுஷ் ப்ரௌட், நல்லா ஜாலியா அந்த சாங் எப்படி கம்போஸ் பண்றாரு எப்படி பாடுறாரு பாட்டு வந்தப்ப நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சு.